ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரிஸ் இங்கிலீஷ் இந்த வீடியோவில் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் என்ன பேட்டனில் இருக்கும் அப்படின்னு அந்த கொஸ்டின் பேட்டனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பேட்டர்ன் ஓரியண்டடாக தான் நம்ம படித்து பாஸ்மார்க் வாங்குவோம் இல்லையா அது ஸ்லோலன இருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் பேட்டன் என்ன நூறு மார்க்குக்கு தான் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் மூணு மணி நேரம் நமக்கு தர்றாங்க பரீட்சை எழுதுறதுக்கு அதில் நாலு பகுதி இருக்கும் அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு ஃபோர் பார்ட்ஸ் இருக்கும் நூறு மார்க் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் வந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம அந்த பார்ட் ஒன்னில் பதினாலு ஒன் வேர்டு இருக்கும் அது என்னலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து மூணாவது கேள்வி வரைக்கும் சினானிம்ஸ் அதாவது மீனிங்ஸ் உங்களுக்கு தெரியும் அது எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தான் கொஸ்டின் பேப்பரில் இதில் காமிச்சிருக்கிறேன் அந்த ரவுண்ட் பண்ணுறதில் அது வந்து சினானிம் அதுக்காவது ஸ்பெல்லிங் படிச்சுக்கிடணும் இட்டலைஸ்டு வேர்டுனால் அந்த வேர்டு வந்து கொஞ்சம் அந்த இட்டாலிக் ஃபா ஃபாண்ட்டில் இருக்கும் நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கு கொஸ்டின் பேப்பரில் சம்டைம்ஸ் அண்டர்லைன் பண்ணாமல் ப்ரிண்டிங் மிஸ்டேக்காக வந்தால் கூட அந்த லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்து நமக்கு அந்த தான் கொஸ்டின்னு கண்டுபிடிக்க தெரியணும் அடுத்து நாலாவது இருந்து ஆறாவது கொஸ்டின் ஆன்டனிம் அதாவது ஆப்போசிட் அந்த ஆப்போசிட்ஸுக்கும் ஆப்ஷன் எல்லாம் கீழே கொடுத்துருக்கும் இப்போ இந்த ஒன் வேர்டில் என்ன உங்களுக்கு ஈஸியானதுன்னா எல்லாமே சூஸ் தான் எதுவுமே நீங்கள் யோசித்து எழுதப்போகிறது இல்லை நாலு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து எழுத போகிறீங்க செவன்த்து கொஸ்டின் சிங்குலர் ப்ளூரல் எயித்து கொஸ்டின் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நைன்த்து கொஸ்டின் அப்ரிவியேஷன் டென்த்து கொஸ்டின் இடியம் அல்லனா ஃப்ரேசல் வேர்பு இப்போ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேட்டனில் என்னெல்லாம் வருங்கிறது மட்டும்தான் பார்த்துருக்குறோம் இன்னும் என்னென்ன எப்படி எழுதணும் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வேறு பார்க்கலாம் இப்போ ரவுண்ட் பண்ணி காமிக்கிறதெல்லாம் பாருங்கள் ப்ளூரல் ஃபார்ம் எதுக்கு அந்த கொஸ்டின் என்னதுங்கிறதும் ரவுண்ட் பண்ணியிருக்கும் என்ன கொஸ்டின் என்ன வேர்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுங்கிறதும் எழுதியிருக்கும் அடுத்து பதினோராவது கொஸ்டின் காம்பவுண்டு வேர்டு பன்னிரெண்டாவது கொஸ்டின் ப்ரிப்போசிஷன் பதிமூணாவது கொஸ்டின் டென்சஸ் பதினாலாவது கொஸ்டின் லிங்கர்ஸ் அதாவது ரெண்டு கிளாஸாக இருக்கும் அதில் எந்த வேர்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆனது அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம் இப்போ ரவுண்ட் பண்ணி காமிக்கிறதெல்லாம் பாருங்கள் காம்பவுண்டு வேர்டு அப்படிங்கிறதும் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் கொஸ்டின்ல எதுக்கு காம்பவுண்ட் வேர்டு எழுதணும் க்ரீன் அப்படிங்கிறதுக்கு காம்பவுண்ட் வேர்டு எழுதணும் அதையும் ரவுண்ட் பண்ணியிருப்போம் இப்போ திரும்ப பார்ட் ஒன்னில் இருந்து நம்ம என்னெல்லாம் அப்படின்னு பார்க்குறோம் கொஸ்டின் முதல்ல மூணு கொஸ்டின் சினானிம்ஸ் அடுத்து நாலுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் ஆன்டனிம்ஸ் அதாவது ஆப்போசிட்ஸ் எதிர்ச்சொல் ஏழாவது கேள்வி சிங்குலர் ப்ளூரல் ஒருமை எட்டாவது கேள்வி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஒன்பதாவது கேள்வி அப்ரிவியேஷன் பத்தாவது கேள்வி இடியம் அல்லது ஃப்ரேசல் வேர்ப் பதினோராவது கேள்வி காம்பவுண்ட் வேர்டு பனிரெண்டு ப்ரெப்போசிஷன் பதிமூணு டென்சஸ் பதினாலு லிங்கஸ் அடுத்தது பார்ட் டூக்கு போகிறோம் அந்த பார்ட் டூவில் நாலு செக்ஷன் இருக்குது இந்த பார்ட் டூ இருபது மார்க்குக்கு வருது இதில் செக்ஷன் ஒன்னில் பதினஞ்சாவதுலருந்து பதினெட்டாவது கொஸ்டின் வரைக்கும் ப்ரோஸ் ஷார்ட் கொஸ்டின் நாலு கொஸ்டின் கொடுத்து எனி த்ரீ மூணு தான் நீங்கள் எழுதணும் ஆனால் நாலு கொஸ்டின் இருக்கும் அடுத்தது செக்ஷன் டூ அதில் கொஸ்டின் நம்பர் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அங்கேயும் நாலு கொஸ்டின் இருக்கும் நீங்கள் மூணு தான் எழுதணும் எனி த்ரீ தான் இந்த எல்லோ கலர் ப்ராக்கெட்டை பாருங்கள் போயம் லைன் கொடுத்து கீழே ஏ பின்னு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க எல்லாத்துலேயும் நான் ப்ராக்கெட்டில் காமிச்சிருக்கிறது எல்லாமே போயம் லைன்ஸ் அடுத்தது செக்ஷன் த்ரீ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஃபுல்லாக எனி த்ரீ தான் இதுவும் ஃபுல்லாக கிராமர் ஆனால் அஞ்சு கொஸ்டின் இருக்குது நீங்கள் அதில் எழுத போகிறது வந்து மூணு கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க கிராமர் பார்ட்டு இதில் வாய்ஸ் ஸ்பீச்சு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் பங்க்ச்சுவேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாம் இருக்குது அடுத்த செக்ஷன் ஃபோர் பாருங்கள் அது கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு ரோடு மேப் அதாவது வழி சொல்கிறது வழி தெரியாமல் ஒருத்தர் ஒரு இடத்த எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு வழி சொல்கிறது இதுக்கு தனி வீடியோவே இருக்குது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரோடு மேப் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது பார்ட் டூவில் ஃபோர் செக்ஷன் என்னெல்லாம்ங்கிறத திரும்ப ரீகேப் பண்ணுறோம் என்னதெல்லாம் செக்ஷன் ஒன்னில் ப்ரோஸ் ஷார்ட் கொஸ்டின் செக்ஷன் டூவில் போயம் கொஸ்டின்ஸ் செக்ஷன் த்ரீல கிராமர் செக்ஷன் ஃபோரில் ரோட் மேப் ஓகேவா அடுத்தது பார்ட் த்ரீ அதில் அஞ்சு செக்ஷன்ஸ் இருக்குது இந்த செக்ஷன்ஸை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாலே நீங்கள் பாஸ் மார்க் வாங்கிடலாம் ஏன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் ஏரியா பேட்டர்ன் ஓரியன்ட் கொஸ்டின் இதில் இந்த பேட்டனில் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும் செக்ஷன் ஒன்னில் ப்ரோஸ் பேராகிராஃப் ரெண்டு எழுதணும் நமக்கானால் நாலு கொடுத்துருக்காங்க சாய்ஸ் இருக்குது நமக்கு நாலு கொஸ்டினில் ரெண்டு எழுதுனா போதுமானது அடுத்தது செக்ஷன் டூ அதில் போயம் பேராக்ராஃப் இருக்குது பொயட்ரிக் டிவைசஸ் இருக்கு பேரஃப்ரேஸ் இருக்குது முப்பத்தி மூணாவது கேள்வியிலேருந்து முப்பத்தி ஆறாவது கேள்வி வரைக்கும் நாலு கேள்வி இருந்தாலும் நம்ம எழுத வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் அதனால் ரெண்டுமே போயம் பேராகிராஃபாக எடுத்துக்கிடலாம் இல்லைனா பொய்டிக் டிவைஸும் ஒரு பேராகிராஃபும் எடுத்துக்கிடலாம் இல்லைனா பேராஃப்ரேஸும் பொயட்ரிக் டிவைஸும் கூட எடுத்துக்கிடலாம் எது ஈஸியாக இருக்குதோ உங்களுக்கு அதை எடுத்துக்கிடலாம் அடுத்தது செக்ஷன் த்ரீ இது சப்ளிமெண்ட்ரி ரீடரில் உள்ளது முப்பத்தி ஏழாவது முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஜம்பிள்டு சென்டென்சஸ்ன்னா அரேஞ்ச் பண்ணணும் அந்த ஸ்டோரியோட ஆர்டரில் அஞ்சு சென்டென்ஸ் குழப்பி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அடுத்தது பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அது சப்ளிமெண்ட்ரியிலருந்து தான் வரும் செக்ஷன் ஃபோரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங் இன்னும் இருக்குது இங்கே வந்து அந்த கொஸ்டினில் நீங்கள் ஏதாவது நாலு எழுதுனா போதும் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங்னு மூணையும் முதல்ல காமிச்சிருக்கிறேன் அடுத்தது பாருங்கள் அடுத்தது பிக்சர் கம்போசிஷன் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களோட வியூ எழுதணும் நோட் மேக்கிங் எரர் ஸ்பாட்டிங் இது எல்லாம் அடுத்த மூணு இந்த ஆறு கேள்வியிலையும் நீங்கள் எத்தனை எழுத போகிறீங்க நாலு தான் எழுத போகிறீங்க நாலும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த இடத்துல ஆறில் எந்த நாளில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் அடுத்தது செக்ஷன் ஃபைவ்வில் மெமரி போயம் கார்ட் ஃப்ரம் மெமரி நமக்கு நாலு மெமரி போயம் இருக்குது இங்கே மட்டும் சாய்ஸ் கிடையாது அதனால நீங்கள் நாலு மெமரி போயமையும் படித்து தான் ஆகணும் அதனால நாலு போயத்தில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபைவ் லைன்ஸ் படித்து வச்சுக்கோங்க ஒரே கேள்வியாக தான் இருக்கும் அங்க சாய்ஸ் இல்லை இப்போ நம்ம திரும்ப ரீகப் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் பார்ட் த்ரீயில் அஞ்சு செக்ஷன் இருக்குது ஐம்பது மார்க்கு செக்ஷன் ஒன்னில் ப்ரோஸ் பேராகிராஃப் செக்ஷன் டூவில் போயம் பேராகிராஃபும் போய்ட்ரிக் டிவைசஸ் போயம் பேரா ஃப்ரேஸ் தான் போயம் லைனை கொடுத்து அதுக்கு விளக்கம் எழுதணும் அடுத்தது சப்ளிமெண்ட்ரி தேர்டு செக்ஷனில் சப்ளிமெண்ட்ரி ஃபோர்த்து செக்ஷனில் லாங்குவேஜ் அப்படின்னாலே என்னெல்லாம் செகண்ட் பேப்பர்னு தனியாக எழுதுவோம் முந்தி இப்போ அது எல்லாம் ஃபஸ்ட் பேப்பர்லேயே இருக்குது அடுத்தது செக்ஷன் ஃபைவ்வில் மெமரி போயம் அடுத்து பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோர் பார்ட்டு ஒன் மாதிரியே செக்ஷன்லாம் கிடையாது இங்கே அதில் டெவலப்பிங் ஹின்ஸ் ஒரு பகுதியாக வருது அது திஸ் ஆர் தேட் சாய்ஸில் இருக்குது அதாவது ஏபின்னு ரெண்டு கொஷின் இருக்கும் அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதான் திஸ் ஆர் தேட் சாய்ஸ்ன்னு காமிச்சிருக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது கேள்வி காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுத்து காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கும் போயம் கொடுத்து காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கும் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கிடலாம் அப்போது இங்கே நல்லாவே சாய்ஸ் இருக்குது நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு கொஸ்டினுக்கு எட்டு மார்க்கு அதனால் ரெண்டு கொஸ்டினும் அட்டன் பண்ணணும் பதினாறு மார்க்கு ஸோ பார்ட்டு த்ரீயும் பார்ட்டு ஃபோரும் கான்சன்ட்ரேட் பண்ணுனீங்கனாலே நீங்கள் அழகாக தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஸோ பார்ட்டு ஃபோரில் திரும்பியும் அந்த சிக்ஸ்டீன் மார்க் என்னதில்லான்னு காமிச்சிருக்கோம் டெவலப்பிங் ஹின்ஸும் காம்ப்ரிஹென்ஷனும் காம்ப்ரிகென்ஷன் ப்ரோஸ் ஆர் போயம் உங்கள் சாய்ஸ் தான் டெவலப்பிங் ஹின்ஸில் ரெண்டு ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க எதை நீங்கள் பேராகிராஃப் ஆக்கணும்னோ உங்கள் முடிவு தான் அடுத்தது நம்ம கொஸ்டின் பேப்பரை முழு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்கேன் பண்ணி அதில் போட்டிருக்கேன் அதாவது நாலு பக்கம் இருக்கும் கொஸ்டின் பேப்பரில் அதில் ஒவ்வொரு பக்கத்துலையும் இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தத அங்கே சேர்த்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கும் பார்ட் ஒன்னில் உள்ள ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே பார்ட்டு டூ தொடங்கும் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும் இதில் உங்களுக்கு நல்லாவே நீங்கள் ரீட் பண்ணுக்கு டைம் இருக்கும் எழுதுறதுக்கு ரொம்பவே டைம் இருக்கும் கொஸ்டினில் சினானிம்னா சினானிம்னு போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொஸ்டின் அதுக்கப்புறம் ஹைஃபன் போட்டு மீனிங் சூஸ் பண்ணி எழுதுங்க ஆன்டனிம்னா கொஸ்டின் எழுதி இன்ட் போட்டு அடுத்தது ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதுங்க செகண்ட் பேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது தொடர்ச்சி இந்த கொஸ்டின்ல ஸ்கேன் பண்ணியிருக்கிறது தெளிவாக தெரியணுன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் அதில் ரோடு மேப்லாம் வரும்போது அனாவசியமாக கொஸ்டின்ஸ் எழுத வேண்டாம் ஒன் வேர்டு வரும்போது நீட்டாக கொஸ்டினை எழுதியே ஆன்சர் எழுத முடியும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டெலாம் ஒரு பக்கத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பேப்பரில் நோட்டீஸ் ரைட்டிங் நோட் மேக்கிங்கில் வந்து நோட் மேக்கிங் முந்தி பத்து மார்க்குக்கு இருக்கும் இப்போ வந்து அஞ்சு மார்க்குக்கு தான் இருக்குது ஒன்று நோட் நோட் மேக்கிங் நோட்ஸ் எழுதணும் அல்லனா அந்த சம்மரி எழுதணும் ரஃப் டிராஃப்டு ஃபேர் டிராஃப்ட் எழுதி கீழே நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் எழுதி அது எழுதணும் ஸோ அதெல்லாம் நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பார்ட்டு தொடர்ந்து நாலு பக்கமும் வரிசையை ஸ்கேன் பண்ணி நம்ம ஏற்றிருக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் பார்ட் த்ரீயும் பார்ட் ஃபோரும் உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் என்ஜாய் லேர்னிங் தேங்க் யூ சில்ட்ரேன்